வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நிச்சயமாக ஒரு சிறப்பு பதிவு போட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். காரணம், தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமாகி வில்லன் வேடங்களாக இருந்தாலும் சரி, கதாபாத்திரங்கள் புனையும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இப்படி பல வேடங்களில் நம் மனதையெல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு ஸ்டைலிஷ் நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் மறைந்துவிட்டார். ஸ்ரீகாந்த் சார் பற்றி எப்பவுமே வந்து இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு ஃபீட்பேக் எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே மிகவும் அருமையான ஒரு மனிதர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். ஸ்ரீகாந்த் சாரோட இயற்பெயர் ராஜா வெங்கட்ராமன். 1940 19 மார்ச் மாதம் அவர் ஈரோட்டில் பிறந்தார். அவர் மறையும் போது அவருடைய வயது 81. சிறிது காலம் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார். நல்ல வேளையா ரொம்பவும் கஷ்டப்படாம இறைவன் தம்முடைய அழைத்துக் கொண்டார். அவருடைய கெரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெரியர். ஸ்ரீகாந்த் சார் வந்து அமெரிக்கன் கான்சுலேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1940 பிறந்தாலும் அவர் திரு ஸ்ரீதர் அவர்களுடைய வெண்ணிராடை திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். ஸோ அப்போ டி நகரில் சிவா விஷ்ணு டெம்பிள் கோவில் பக்கத்தில் தான் வந்து நாகேஷ், வெண்ணிராடை மூர்த்தி, ஸோ இவங்கள்லாம் வந்து வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ அங்கே தான் வந்து ஸ்ரீகாந்தும் வந்து இருந்தார் சென்னையில். அப்போ ஸ்ரீதர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த மற்றொரு டைரக்டர், அதற்கப்புறம் அவர்கள் பல படங்களில் பணிபுரிந்தார். அப்போ ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ திரு என்சி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீதர் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர்களில் ஒருவர். ஸோ அப்போ ஸ்ரீகாந்தை பார்த்து அவர் வந்து வெண்ணிராடை திரைப்படத்திற்கு ஆடிஷன் போயிட்டு இருக்கு, வந்து கலந்துக்குங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்கவே இவர் அங்கே சென்று ஆடிஷனில் தேர்ச்சி வருகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அவரை நோக்கி, என்ன நல்ல ஸ்மார்ட்டா, நல்ல ஒரு எக்ஸ்பிரஷனோட நல்லா நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நடிகர் அவர். அவருடைய திரைப்பட கெரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வெண்ணிராடையாகட்டும் இல்லை, அதற்கு பிறகு வந்த பல படங்களில் அவர் பரிமளித்திருக்கிறார் பல பாத்திரங்களில். இருந்தாலும் ஒரு புடம் போட்ட தங்கமாக அவர் ஜொலிக்க ஆரம்பித்தது நடிகர் திலகம் அவர்களுடன் இணைந்த பிறகு. அவருடைய கதாபாத்திரங்களான வெண்ணிராடை படத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பேர் சொல்லும்படியான ஒரு கதாபாத்திரம் அவருக்கு அமைந்தது எதிர்நீச்சல் படம். பாலச்சந்திரின் எதிர்நீச்சல் படத்தில் வந்து கிட்டு அப்படிங்கிற ஒரு பிராமின் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். ஒரு காமிக்கான ஒரு ஃபேமிலி ஹீரோ. அதில் வந்து சௌகார் ஜானகி அவர்களுடைய ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பார். அடுத்தா தம்பூஜத்தை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் அதை வந்து அப்படி ஒரு பிராண்டிங் பண்ணிக்காம அவருக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. ஏன்னா வியட்நாம் வீடு சுந்தரம் இவர்கள் எல்லாம் ஒரே இதில் இருந்ததுனால வியட்நாம் வீடு திரைப்படத்தில் பத்மநாபையர் தம்பதிகளுடைய சாவித்ரி தம்பதிகளுடைய மகனாக நடித்திருப்பார். ஸோ பொண்டாட்டிக்கு அடங்கின ஒரு டைப்பான ஒரு கேரக்டர். ஸோ அப்பா ரிட்டையர் ஆன உடனே அவர் மீது மனைவியுடைய பேச்சை கேட்டு அவரை வந்து கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட்
அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமா வந்து நடிச்சிருப்பாரு அவரு ஸ்ரீகாந்த் சார். சோ அதற்கு பிறகு அவருக்கு தொடர்ந்து நடிகர் தலகத்துடன் நடிக்கும் வாய்ப்புகள்ல வந்தது. சிவாஜி சாரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபாட் ரங்கதுரை, இளைய தலைமுறை, அவன் ஒரு சரித்திரம், ஞான ஒளி, வசந்த மாளிகை, ரோஜாவின் ராஜா அண்ட் அவருடைய மாஸ்டர் பீஸ் கதாபாத்திரமாக ஜெகன் என்கிற மகன் கதாபாத்திரம் சார்ந்த தங்கப்பதக்கம் அவருடைய திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. ஸோ அதுவும் வந்து அப்பாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான், வில்லன் இல்லை, நெகட்டிவான ஒரு ரோல். ஸோ தந்தை கடமையுணர்வு மிக்க ஒரு காவல்காரரான தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டங்களை சித்தரிக்கும் ஒரு திரைப்படம். ஸோ அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு மிகவும். அதாவது ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், சீனுக்கு சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிக்கு சரி வந்து நடிகர் திலகத்துடன் போட்டி போட்டு நடித்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வந்து அவர் வந்து வளர்த்திருந்திருக்காரு. ஏன்னா முதல் படமும் வியட்நாம் வீடும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பல காட்சிகள் இருக்கும், அப்பாக்கும் பிள்ளைக்குமான அந்த ஒரு கன்ஃபரண்டேஷன். ஸோ தங்கப்பதக்கத்திலையும் இதே மாதிரி தான், மிகவும் அற்புதமான ஒரு இது. கடைசியில் தந்தையே மகனை சுட்டு கொள்ளும் ஒரு காட்சி இருக்கும். ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தவிர அவர் ஒரு அற்புதமான நடிகர் என்பதை வில்லன் ரோல் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ ரஜினிகாந்துடன் சேர்ந்து பைரவி படத்தில் வந்து அவர் தான் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் சதுரங்கம் அப்படிங்கிற படத்துலையும் அவர் தான் வந்து வில்லன் வேடம் ஏற்றிருப்பார். இதே தவிர கமலஹாசனோட நீயா, தம்பிக்கு எந்த ஊர்லேயும் அதே மாதிரி நெகட்டிவான ரோல் தான். ஸோ இப்படி தன்னுடைய அருமையான ஒரு திறமையை வளர்த்தவர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோ மூவிஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்லோ மூவிஸாக விளங்கிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். அதே மாதிரி வந்து திக்கற்ற பார்வதி இது போன்ற திரைப்படங்களில் நடித்து சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த மாதிரி படங்கள்லேயும் வந்து அவர் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை மிகவும் அற்புதமாக வெளிப்படுத்திய ஒரு அருமையான ஒரு நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். சிவகாமியின் செல்வன் படத்திலேயே, வாணிராணி படத்தில், இதில் எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து ரோல்ஸ் வந்து ஏற்றிருப்பார். ரெண்டு வாணிராணியில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவான ரோல் தான், சிவகாமியின் செல்வன்லேயும் நெகட்டிவான ரோல் தான். அது அன்பை தேடி இது போன்ற பல படங்களில் அவர் நடிகர் திலகத்துடன் சிறந்த ஒரு கதாபாத்திரத்தை, கன்ஃபரண்டிங்கான ஒரு கதாபாத்திரங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பையும் மெருகேற்றி கொண்டார். ஸோ இவர் அதே போல ஜெய்சங்கர் அவர்களுடனும் அதிக படங்களில் இணைந்து நடித்தார். பாசிட்டிவான ஹீரோ, கன்னிங்கான வில்லன், இப்படி காமிக்கான ஒரு ஃப்ரெண்ட், இந்த மாதிரியான பல வேடங்களில் நடித்த அவர். அவர் நடிக்காத ஒரே ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்களுடன் வந்து ஸ்ரீகாந்த் நடிக்கவில்லை. அது ஃபண்டமெண்டலி அவங்களுடைய பிரின்சிபல் ஒத்து வரல அப்படிங்கிறதுனால அவர் நடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் நடிகர் திலகத்துடன் நடிக்கும் பொழுது ஒரு முக்கிய கதாபாத்திரங்களாக அமையும், மற்ற நடிகர்களை என்னுடன் நடிக்கும் பொழுதும் அது போல அமையும். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சிவகுமார் எல்லாம் நடிச்சிருக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரெண்டு சீன் வருவாங்க, அதோட கடைசியில் அவரை புகழ்பாடி துதிபாடும் காட்சிகளில் தோன்றி படம் அத்துடன் முடிவடையும். அப்ப இவர்களுக்கு உண்டான அந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சான்ஸ் வந்து அதிகம் இருக்காது. ஏன்னா அது கதை அவரை சுற்றியே நடப்பதால் கதைகள் அப்படி புனையப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாம இவர் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து மோஸ்ட்லி பிராண்டட் ஆஸ் சிவாஜி சாரோட கேம்ப் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கூடியும் காரணங்கள் இருக்கலாம் வாய்ப்புகள் கொடுக்காமல் இருந்ததற்கு. பட் அதை பற்றி ஸ்ரீகாந்த் சார் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்படலை. ஏன்னா மற்ற நடிகர்களாக இருந்தாலும் சரி, சிவாஜி சாரோடைய இவ்வளோ படங்கள் வந்து தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நடிக்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் அதை பற்றி அதிகம் வந்து பாதர் பண்ணிக்கல. அதை பற்றி எந்த பேட்டியிலையும் அவர் வந்து எதுவும் சொன்னதும் கிடையாது இந்த மாதிரி அவரோட நடிக்க முடியலையானெல்லாம். ஸோ இது வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து திஸ் இஸ் தி கான்ஃபிடென்ஸ். ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வேணும் இல்லையா? அவங்களோட என்ன நடிக்கலன்னா என்ன, தெர் ஆர் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மனநிலை அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அவருக்கு, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன் அண்ட் அவருடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட் இதெல்லாம். ஸோ இப்படி அற்புதமான ஒரு நடிகராக திகழ்ந்தவர், தமிழ் தொலைக்காட்சிகளிலும் நடித்திருக்கிறார். சன் டிவியில் வந்த தொலைக்காட்சிகளிலும், சென்னை தூர்தர்ஷனில் வந்த தொலைக்காட்சிகளிலும் எல்லாம் நடித்திருக்கார் அவர். ஸோ இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ரொம்பவும் நேர்த்தியாகவும்
ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாகவும் நடத்தி கொண்டிருந்தார் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். அவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள். அவங்க வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. கொரோனா இதிலிருந்தெல்லாம் தப்பித்து மிகவும் கேர்ஃபுல்லா அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அதெல்லாம் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் தாண்டி வந்து என்ன பண்றது, எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் ஒரு நாள் அழைத்து கொண்டால் நாம் எல்லோருமே செல்ல வேண்டியதுதான். இதில் மட்டும் எந்த தவணையும் கிடையாது. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் கம்ஸ் வித் அ மேனுஃபேக்சரிங் டேட், பட் ஹீ வில் நாட் நோ வென் த எக்ஸ்பைரி டேட் இஸ். ஸோ அது தெரிஞ்ச வாழ்க்கையுடைய சுவாரஸ்யம் போய்விடும். அவருடைய கடமைகளை செவ்வன செய்து தன்னுடைய கடமையை முடிந்த ஒரு திருப்தியோடு அவர் இறைவனடி சேர்ந்தார். அவருடைய ஆன்மா சாந்தியடைய அனைவரின் சார்பாகவும், நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் சார்பாகவும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி.